எல்லாருக்கும் வணக்கம் நான் நம்ம சேனல்ல இருந்து பூங்குடி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளவுஸில் பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் ஆகுதுன்ட்டு அந்த விஷயங்கள் கூட சில வியூவர்ஸுக்கு தெரியலை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் கூட திரும்ப திரும்ப கமெண்ட்ல கொஸ்டினாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் எதெல்லாம் பேசிக் விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிட்ற தைக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட வேண்டிய முக்கியமான விஷயங்களை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க வீடியோக்கு அது என்ன இன்னும் என்கரேஜ் பண்ணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப் அது வந்து கொடுத்துருக்காங்க பட்டன் கொடுத்துருக்காங்க ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணிகிட்ருக்கேன் ஒன் மந்த்துக்கு வந்து எயிட்டி நைன் ருபீஸ் நான் போட்டிருக்கிறேன் அந்த எயிட்டி நைன் ருபீஸ் வந்து நீங்கள் கொடுத்து நம்ம நல்ல ஜாயின் பண்ணிங்கன்னால் நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸுக்கு வந்து நான் இம்மிடியட்டாக நான் பதில் அளிக்கிறேன் ஏன்னா எல்லானதுக்குமே என்னையால் பதில் போட முடியலை நீங்கள் கேட்குற கமெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து நான் முன்னுரிமை கொடுத்து அதுக்கு விளக்கமான பதில் வந்து நான் கமெண்ட்லேயே சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிடிச்சவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கிற உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பினீங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இது வந்து ஒரு ப்ளவுஸு ப்ளவுஸோட பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய சைஸ் தான் அதோட சைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுவே நிறைய பேர் நமக்கு கமெண்டில் கேட்குறாங்க இப்போது நான் இந்த ப்ளவுஸை வந்து ஆம்கோல் டு ஆம்கோல் ஓகேங்களா இந்த ஆம்கோலில் இருந்து இந்த இருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் எவ்வளோ வருது அப்படிங்கிறதான் நான் எப்பயுமே உங்களுக்கு வந்து சொல்லுவேன் இப்போ அதை வந்து நம்ம பார்க்குறோம் பாருங்கள் இதில் வந்து டொண்ட்டி டூ இருக்குது இல்லையா இந்த இருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும் கரெக்டாக எந்த வித சுருக்கமும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக இது மாதிரி ஷோல்டர் பாயிண்ட்டை மேலே வச்சு எந்த வித சுருக்கமும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இப்படி போட்டிங்கன்னா ஆம்ஹோல் டு ஆம்ஹோல் இருபத்தி ரெண்டு வருது இதை அப்படியே நீங்கள் டபுளாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் இந்த ப்ளவுஸோட சைஸ் ஓகேங்களா நீங்கள் அப்படியே மறுபடியும் சுற்றிட்டு போய் இங்கே வரைக்கும் எடுத்து மறுபடியும் ஐ பட்டன் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாலும் அதே தான் வரும் நீங்கள் பேக் சைடு அப்படியே டபுளாக எடுத்துக்கிட்டாலும் அது தான் வரும் ஓகேங்களா இப்போது இந்த ப்ளவுஸ் ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சுன்னு சொன்னேன் இல்லையா அப்போது ஹிப் சைஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ட்டி ஃபோர் தான் வரணும்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அது கிடையாது நம்மளுடைய பாடி ஷேப் வந்து நம்ம ஜெஸ்ட் ரவுண்டோட ஹிப் சைஸில் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்போது இதில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இதில் வந்து தேர்ட்டி நைன் தான் வருது ஓகேங்களா இவங்களோட ஹிப் சைஸு தேர்ட்டி நைன் அப்போது இதுக்கு அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்கள் ஃபைவ் இன்ச்சு ஃபார்ட்டி ஃபோரு மைனஸ் தேர்ட்டி நைன் போட்டிங்கன்னா ஃபைவ் இன்ச்சு இன்றைக்கி ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டதில் கேட்டிருக்காங்க எனக்கு வந்து ரெண்டு இன்ச்சு டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படி ஆனால் நமக்கு வந்து எப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சிங் வரும் அப்படின்னு சொல்லி அது ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சிங் வர்றது வந்து உங்களுக்கு நேர்கோடில் வரும் அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாது அது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்தது வந்து மூணு புள்ளியால் இணையும் அது எப்படின்னா உங்களுடைய அடிக்கை அளவு இருக்கு இல்லையா அந்த அளவு உங்களுடைய ஆங்கோளோட பாயிண்ட்டு அதுக்கடுத்து ஹிப் சைஸில் வர்ற பாயிண்ட்டு இந்த மூணு புள்ளிய நீங்கள் ஜாயின் பண்ணுறது தான் சைட் ஜாயிண்ட்டு உங்களுக்கு இது வந்து நேராக ஒரு ஸ்கேல் வச்சு போட்டது மாதிரி தான் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வராது நான் தச்சாலும் வராது உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தெரியுமே ஒழிய இந்த மூணு பாயிண்ட்டு எங்கே வருதோ நீங்கள் அங்கே தான் ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா இது ஒன்று அதுக்கடுத்து வந்து இப்போ தான் அந்த கைக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் ஷார்ட் ஸ்லீவு அதுக்கடுத்து வந்து ஆஃப் ஸ்லீவு த்ரீ ஃபோர்த்து எல்லாத்துக்கும் எல்போ சைஸ் எல்லாத்துக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போது இந்த கையோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஹோலில் இருந்து உங்களுடைய கையோட ஹைட்டு இப்படி இந்த இடம் இந்த இடம் இல்லாமல் இந்த ஹைட்டில் இருந்து இந்த ஆம்ஹோலோட இந்த இடத்து வரைக்கும் இல்லாமல் ஓகேங்களா இந்த பெண்டில் நமக்கு அது வரக்கூடாது அது இல்லாமல் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எட்டு இன்ச்சு வருது ஓகேங்களா அப்போது இதில் எவ்வளோ வருது நுனிக்கையில் அது நாம் அளந்துக்கணும் ஏழு இன்ச்சு வருது ஒன்று இன்ச்சு நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது ஓகேங்களா இதுவும் நமக்கு அடிக்கையோட அகலமும் கையோட அகலமும் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும் அதை நான் டீட்டெயிலாகவே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து கையோட அகலம் நீங்கள் இங்கேருந்து தான் அழக்கணும் எங்கேருந்து ஆங்கோளோட அந்த ஜாயின் பகுதி இருக்கு இல்லையா அந்த இருந்து ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா எங்கே வருதோ அந்த இடம் தான் இங்கே இருந்து நீங்கள் அளக்கக்கூடாது இது ரொம்ப ரொம்ப பிகினஸ்க்காக தான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்கக்கூடாது ஓகே அதுக்கடுத்து வந்து பின்துண்டு பின்துண்டோட ஹைட்டு நீங்கள் எங்கே இருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோல்டரோட ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த ஜாயிண்டில் சென்ட்ரு பாயிண்ட்டு சோல்டரோட சென்ட்ரு பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரணுன்னு நான் சொல்கிறேன் சோல்டரோட சென்ட்ரு பாயிண்டில் இருந்து நீங்கள் டாட் வந்து எங்கே பிடிச்சிருப்பீங்க சோல்டரோட சென்ட்ரு பாயிண்டில் தான் பிடிச்சிருப்பீங்க அந்த இடத்து வரைக்கும் பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸோட சரியான ஹைட்டு வந்து கிடைக்கும் அதனால் ஹைட்டு பார்க்குறது இப்படி தான் பார்க்கணும் ஓகேங்களா இது நமக்கு ஃபிஃப்டீன் இன்ச்சு பர்ஃபெக்டாக வருது அதுக்கடுத்து நீங்கள் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடுறது எங்கே விடணும் இதோட கீழ்ப்பகுதியில் நாம் அந்த ஒன்றரை இன்ச்சு விடுறது இந்த இடத்த நாம் மடிக்கிறதுக்காக தான் இதை நீங்கள் டபுளாக அப்படியே ஃபோல்டு பண்ணிங்கன்னா இந்த பட்டி வந்து உங்களுக்கு முக்கால் இன்ச்சு பட்டி வரும் ஆஃப் இன்ச்சு படிச்சுட்டு ஒன் இன்ச்சு பட்டியும் போடுவாங்க அது அவங்க அவங்களோட விருப்பத்தை பொறுத்தது ஓகேங்களா நான் முக்கால் இன்ச்சு பட்டி தான் மேக்ஸிமம் போடுவேன் அப்படினா நமக்கு இந்த இடம் திக்னஸாக கிடைக்கும் போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இதுக்கடுத்து இந்த கிராஸ் பட்டியில் வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கிறது மூணு துணி வச்சு தப்பாங்களே நீங்கள் ஏன் தைக்கலையா அப்படின்னு கேட்குற கேட்டிருக்காங்க ரெண்டு துணி போதுங்க இப்போது நீங்கள் எ தைக்கிற எல்லா ப்ளவுஸுக்குமே மூணு துணி வச்சு தைக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளுடைய கஸ்டமரோட சாய்ஸு திக்கான துணி வைக்க சொன்னாங்கன்னா நம்ம அந்த பேண்ட்டோட கிளாத்துலாம் இருக்கும் இல்லையா அது கடைங்களில் வந்து ஜென்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லேடிஸுக்கும் தப்பாங்க ஜென்ஸுக்கும் தப்பாங்க அவங்க பேண்ட்டு பிட்ட வச்சு இங்கே தப்பாங்க நம்ம வந்து அந்த கேட்குற யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு திக்னஸ்ஸாக வேணும்னா அந்த மூணு துணி வைப்பாங்க அப்போவும் நமக்கு திக்காக இருந்தால் ரெண்டு துணி வைக்கலாம் இந்த மூணு துணி வைக்கிறது வந்து கேட்குறவங்களுக்கு தான் அதுக்கு அடுத்த இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கப் ஷேப்பு கரெக்டாக போய் நிற்கிறதுக்காக அந்த மூணு துணி கொடுக்கறது எல்லாருக்கும் மூணு துணி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது தேர்ட்டி இன்ச்சு ப்ளவுஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஷேப்பு நம்ம ஒன்று இன்ச்சு தான் பிடிப்போம் அதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த மூணு துணியை கொடுத்தோம்னா அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஓகேங்களா அதனால் எல்லாருக்குமே கொடுக்க தேவையில்லை அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் பேக் பார்ட்டில் என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே அளவு தான் நீங்கள் ஃப்ரெண்ட்லேயும் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போது அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஏன் ஆஃப் இன்ச்சு கூட்டுறாங்க அப்படின்னா அவங்க வந்து முந்துண்டு வெட்டி எடுக்க மாட்டாங்க அந்த ஆம்கோலில் நம்ம முந்துண்டு குழுவி எடுக்கிறோம் இல்லையா எடுக்காதவங்க தான் அந்த ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைப்பாங்க நீங்கள் அவங்களோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இந்த முந்துண்டை குழிவு எடுத்துருக்க மாட்டாங்க கையில் மட்டும் எடுத்துருப்பாங்க நம்ம வந்து முந்துண்டு குழிவு எடுக்கிறோம் இல்லையா அப்போ நம்ம அந்த ஆஃப் இன்ச்சு எடுக்க தேவையில்லை ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ளவுஸ் தைக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சிக்கிட வேண்டிய விஷயங்கள் ஓகேங்களா ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் இது நம்மளுடைய கமெண்ட்டில் திரும்ப திரும்ப வருது நான் இதை ஒரு வீடியோவாக போடணும்னு நினச்சேன் இன்றைக்கி நான் போட்டுட்டேன் உங்களுக்கு கிளியராக இருக்கும் இது வெரி வெரி பிகினர்ஸுக்கு தான் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இது ஒரு வீடியோவா அப்படின்னு தோணும் கே டவுட் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இதை தான் உங்களுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னு நினச்சேன் பண்ணிட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்